வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது தமிழா இந்த வார்த்தை கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா டிஇடி டிஇடி வந்து படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் வேல்யூஷன் வரைக்கும் போயிட்டு எப்போதாண்டா போஸ்டிங் போடுவீங்க போடுவீங்களா மாட்டிங்களா நான் படிக்கவா வேணாமா ஏண்டா அந்த டிஇடி எடுத்து படித்தேன்னு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நொந்து தான் இருப்போம் ஏன்னா அந்தளவு பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே டிஇடி எக்ஸாம் வச்சு பேப்பர் கரெக்ஷன் வரைக்கும் போவாங்க ஆனால் வேலை எதுவுமே போட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணி வச்சவங்க இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கிட்டத்தட்ட இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு போஸ்டிங் போட்டு ஸோ இப்போ வந்து இது மாதிரி நிறையா டைமில் வந்து நியூஸில் சொல்லியிருக்காங்க ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப போகிறோம் அப்படின்னு பட் இந்த தடவை வந்திருக்கிற நியூஸ் வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது ஆமாம் ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்க சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து குவாண்டிட்டி கேட்டிருக்காங்க எத்தனை பேர் வேக்கன்சி தேவைப்படுறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி கல்வி பல்வித்துறையில் வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கான வேலைப்பாடு எல்லாம் பள்ளிகளில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் இருக்கிற அரசு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வந்து இப்போ அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுறாங்க ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போது அட்மிஷன் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸில் நம்ம சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அப்படி அட்மிஷன் போடும்போது அதுக்கான டீச்சர்ஸும் தேவைப்படுவாங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த தடவை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பதில் பாஸ் பண்ணி வச்சவங்களுக்குலாம் ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக நம்புங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது அது கம்பல்சரியாக நடக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு இருபத்தி ரெண்டுக்குள்ளே கண்டிப்பாக டீச்சர்ஸ் நியமிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இதுக்கப்புறம் டிஇடி எக்ஸாம் வருதோ இல்லையோ மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போது போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்க எக்ஸாம் வச்சா தான் வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க அடுத்தடுத்து ஒரு தகவல் வந்து நமக்கு இப்போ அஃபீஷியலாக வந்துட்டே இருக்குது இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் இருந்து ஆனுவல் பிளான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருந்தாங்க ரெண்டு மூணு அப்டேட் விட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சிலருந்தே ஸோ இதில் வந்து என்னென்ன பட் முதுநிலை பட்டதாரி உடற்கல்வி ஆசிரியர் நிலை ஒன்று இது மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க அண்டு முன் முந்தைய ஆண்டுகளில் வந்து உபரியாக இருந்த ஆசிரியர் பணியிடங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களோடதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபரின்னா தெரியும் டிஇடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து எட்டு பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பத்து பேர் இருப்பாங்க அதோட கணக்கெடுப்பெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா பள்ளி கல்வித்துறையில் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு எத்தனை டீச்சர்ஸ் வேணும் அப்படின்றத மட்டும் ஒரு கணக்கெடுத்து தர சொல்லி கேட்டிருக்காங்க இது எதுக்காக இந்த ப்ரொசீசர் நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரியும் வேகமாக டீச்சர்ஸ் போஸ்டிங் போட போகிறாங்க ஸோ டிஇடி முடித்தவங்களாம் ஹாப்பியாக இருங்க முடிஞ்சளவு கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு வரப்போது நீங்கள் சீக்கிரம் ஆசிரியர் பணியா அரசு பணியாளராக தமிழ் அகாடமியோட மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி